வெல்கம் பேக் டு அவர் சேனல் லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து சில பேர் ஜெய்குரு ஜுவல்லர்ஸில் லைட் வெயிட்டில் ஹாரம் நெக்லஸ் டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஷூட் பண்ணிங்களையா, போஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு ரீசனபிள் கிராம்ஸில் அழகான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்லஸ் பார்த்திங்கன்னா 9 கிராம்ஸில் வருது. இது வந்து மாங்காய் நெக்லஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு செயினில் வந்து வரக்கூடிய நெக்லஸ். அந்த ஹாரம் பார்த்திங்கன்னா 38 கிராம்ஸ் வருது. இந்த ஹாரமோட லென்த்து வந்து நல்லவே ஒரு நல்ல ஒரு லாங் லென்த்து, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க, நல்ல லாங் லென்த் அது. அண்ட் இந்த நெக்லஸ் இட்டாலியன் டிசைன் சொல்லுவாங்கள அந்த மாதிரி லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஃபேன்சி மாடல் டிசைன். இது 15 கிராம்ஸில் வருது. ஹாரம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மாதிரி 32 கிராம்ஸில் வருது. இதெல்லாமே லைட் வெயிட் தான், பட் ரொம்ப ஃபேன்சியான டிசைன்ஸ், அதாவது ரெகுலராக இருக்கக்கூடிய மாடல்ஸ் இல்லாமல் ஃபேன்சியான டிசைன்ஸும் இருக்குது, லைட் வெயிட்லேயும் இருக்குது, நல்ல லுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் என்னென்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அந்த மாதிரி டிசைன்ஸ்க்குமே கூட. இது வந்து ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய டிசைன், கோயம்புத்தூர் மாடல் சொல்லுவாங்க இல்லையா, 21 கிராம்ஸில். ஆனால் 3 லேயர் நெக்லஸ் இது, எவ்வளோ கிராண்டாக இருக்க பாருங்கள், அதுவே 21 கிராம்ஸில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 36 கிராம்ஸில் ரொம்ப அழகாக இருக்கும். 7% தாங்க இதுக்கும் வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்வையாக ரொம்ப கிராண்டாக தெரியணும்னா இந்த ஹாரம் அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா முள்ளுஹாரம் டைப்லேயே வந்து ரொம்ப கம்மி கிராம்ஸில் இருக்கிறது அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி கிராம்ஸ். இது ஹாரம் வந்து 21 கிராம்ஸ்லேயே உங்களுக்கு அந்த முள்ளுஹாரம் கிடைக்குது. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நெக்லஸ் வந்து 13 கிராம்ஸ் தான், அது 8.5% தான் இதுக்கு வந்து வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து முள்ளுஹாரம் மாதிரி, இது ஆக்சுவலி இந்த கோதுமை டிசைன் மாதிரியா இல்லைனா முள்ளு மொட்டு டிசைனாக எக்ஸாக்டாக தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பு, ஒரு மேட் ஃபினிஷ், கோல்ட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஷேட் ஃபினிஷில் இருக்குது. ஸோ அது நம்ம வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக, ஒரு கட் கிளாஸ் கட் ஃபினிஷ் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஷைனிங்காக இருக்குது. இது வந்து ஃபேன்சி டிசைன் தான் இது. இது உள்ள அங்கங்கே பார்த்தீங்கன்னா கெம்ப் ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க. 32 கிராம்ஸ் வருது இந்த நெக்லஸ், நல்ல கிராண்டான நெக்லஸ்ஸு. ஹாரமும் உங்களுக்கு அதே டைப்பில் வருது. இது வந்து வேர் பண்ணால் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நம்ம இப்படி பார்க்குறத விட இந்த டிசைன் வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே. இந்த நெக்ஸ்ட் இந்த டிசைன் எல்லாமே வந்து நியூ டிசைன். இப்போது இது வந்து ஸ்டோன்லேயே வரக்கூடிய நெக்லஸ் பேட்டர்ன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த நெக்லஸ் மட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 கிராம்ஸ் வருது. இது நல்ல ஹெவி பென்னண்ட் ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்குது. ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் முகப்பு வச்சு ராணி ஹாரம், அவ்வளோ அழகான கிராண்டான டிசைன். இது 51 கிராம்ஸ் வருது. எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல வெயிட். 51 கிராம்ஸில் 9% தான் இதுக்கு வேஸ்டேஜ். உங்களுக்கு செயின் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் பால்ஸ் மாதிரி வந்திருக்கு. முகப்பில் வந்து ஃபுல்லாக ஜெர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேஸ்டேஜ் கம்மி தான் இங்கே மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுறத விட. அண்ட் இந்த நெக்லஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. குட்டி பிகாக் வச்சு கேஸ்டிங் மாடலில் வரக்கூடியது. மெயினாக இந்த ஸ்டோன் எல்லாமே கேஸ்டிங் மாடல். கேஸ்டிங் மாடல் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், க்ளோஸ்டு செட்டிங்கில் வரக்கூடிய ஸ்டோன் ஃபினிஷ், ஒரு ஸ்டோன் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து விழாது. இது வந்து 21 கிராம்ஸ் தான் இந்த நெக்லஸ்ஸு. முகப்புலையும் அதே தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹாரம் வந்து 63 கிராம்ஸ் வருது. ஃப்ளவர் பேட்டர்ன் எல்லாமே ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் வந்து அந்த எம்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் டிசைன் தான். உங்களுக்கு அது நல்லா பார்த்தா தெரியும், அதோடய டிசைன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி நல்லா எம்போஸ் பண்ணியிருக்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வேர் பண்ணும்போது நல்லா ஹைலைட்டடாக தெரியும். அது நெக்லஸ் வந்து 28 கிராம்ஸ் வருது. ரெகுலராக வரக்கூடிய மாடல்ஸ் நிறைய பேர் வந்து ரீசெண்டாக கேட்டுட்ருந்தீங்க. இந்த மாடல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய மாடல்ஸ் தான், ஆனால் அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. 21 கிராம்ஸில் வரக்கூடிய நெக்லஸ் இது. இது லைட் வெயிட் தான் இருந்தாலும் நல்லா திட்டமாகவே இருந்தது, நல்லா வேர் பண்ணுறதுக்கு நல்ல திட்டமாகவே இருக்கும், உடையாதோட சீக்கிரம். ஏன்னா லைட் வெயிட்னா உடஞ்சிருமோ நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ இது உடையில நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் இது வந்து 36 கிராம்ஸ் வருது இந்த ஹாரம். இதெல்லாமே ரெகுலராக வரக்கூடிய மாடல் தான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த யூ மாதிரி வந்து வளையிற மாதிரி வரும். ஆக்சுவலாக அந்த பேட்டர்னை, அந்த ஹாரமோட லுக் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ராணி ஹாரம் பேட்டர்னில் இது நியூ ட்ரெண்ட். இது கோல்டில் ஸ்டோன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ராடனரியாக ட்ரெண்டிங் டிசைன். 49 கிராம்ஸ் வருது. ஸ்டோன் வச்சு வாங்குறவங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் விழுந்துருமோ அப்படின்ற பயம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்டிங் மாடல் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜெர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஸ்டோன் அவ்வளோ சீக்கிரம் விழாது. அண்ட் ஸ்டோனோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜெர்கான் குட்டி குட்டி வெயிட், ரொம்ப குட்டி ஸ்டோன்ஸ் அப்படின்றதுனால பொடி ஸ்டோன் சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு வர வேஸ்டேஜ் கூட பார்த்திங்கன்னா 10% தான் வேஸ்டேஜ். இது வந்து நெக்லஸ் 25 கிராம்ஸ். அந்த பெண்டன்ட் பார்த்திங்கன்னா தனியாக கூட நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோஸ் கோல்டு ஃபினிஷில் இப்போ ரீசெண்டாக வந்த மாடல். இது இவ்வளோ அழகான ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கோல்டு அந்த ரோஸ் கோல்டு ஃபினிஷ், எனாமல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எதுவுமே ஸ்டோன் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான். அந்த ஃபினிஷிங் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. நெக்லஸ் வந்து 39 கிராம்ஸ். ஹாரம் ரொம்ப நல்ல கிராண்டாக இருக்கும், 63 கிராம்ஸ். நல்ல லென்த் ஹாரம் இது. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து ரெகுலராக நம்ம போடக்கூடிய டிசைன்ஸை விட இது கொஞ்சம் தனியாக தெரியும். நம்ம வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஈவன் இதுவும் அதே மாதிரி தான். இதெல்லாமே இட்டாலியன் டிசைன்ஸ். 3 லேயரில் வரக்கூடிய கிராண்டான ஹாரம். நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா கண்டிப்பாக யாருனாலும் இதில் ஸ்டோன் இருக்குது, ஸ்டோன் ஹாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். பட் இதில் ஒரு ஸ்டோன் கூட கிடையாது. 80 கிராம்ஸில் வரக்கூடிய கிராண்டான ஹாரம். நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ளவர் முகப்பு வச்சுருக்காங்க. இந்த பீகாக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ளோரல் டிசைன். அண்ட் இது வந்து 32 கிராம்ஸ் வருது. ஜாலி நெக்லஸே நியூ பேட்டர்ன் இது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம ஜாலி டைப் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது குழந்தைங்க வேர் பண்ணால் கூட ரொம்ப கிராண்டாக இருக்கும், பெரியவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பேட்டர்ன். அதாவது குழந்தைங்களுக்கு சில டிசைன்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப அடிக்க கிராண்டாக இருக்கும். பட் இது ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். அந்த நெக்லஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த பேட்டர்ன் எல்லாமே. சின்ன சின்ன சேவிங்ஸில் கோல்டு ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் தாராளமாக வந்து ஒரு குட் டிசைன்ஸ்னு சொல்லலாம். 19 கிராம்ஸில் வரக்கூடிய ஹாரம் இது. 7% தான் வேஸ்டேஜ். நெக்லஸ் கூட பார்த்திங்கன்னா 13 கிராம்ஸ் தான் அது. ஸோ பெண் குழந்தைங்க இருக்குது, கேர்ள்ஸ்க்காக நம்ம வந்து எதாவது சேர்த்து வைக்கணும், ஜுவல்லரிஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸில் ரொம்ப அழகாக வாங்கலாம். இதில் ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு ஸ்டோன் கிடையாது. ஸோ என்றைக்குமே நம்ம வந்து எதுக்காவது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து கோல்டுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். அப்படியே இல்லைனாலும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சேவிங்ஸ் தான், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் கோல்டில் நம்ம வாங்குறது. இந்த நெக்லஸ் கூட 13 கிராம்ஸ் தான். ஸோ நம்ம கம்மியாக ஒரு கிராம் நம்ம வந்து ஒரு மந்த்துக்கு சேர்த்தா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கிடலாம் நம்ம. 6.5% தான் வேஸ்டேஜ். அண்ட் ஹாரம் பார்த்திங்கன்னா 29 கிராம்ஸ் தான் இது. நல்ல கிராண்டான ஹாரம். ஸோ எல்லாமே ஹெவியாக இருக்குது, எப்படி வாங்குறது அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கம்மி கிராம்ஸில் நல்ல பார்வையான டிசைன்ஸ் கூட இருக்குது, இந்த மாதிரி கூட நம்ம வந்து சேர்த்து வைக்கலாம். அண்ட் இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருந்தது. 16 கிராம்ஸில் வரக்கூடிய நெக்லஸ். இதோட பெண்டன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான லுக் இது. இதுக்கு வரக்கூடிய வேஸ்டேஜ் 8.5%. எல்லாத்துக்குமே அதோடைய வெயிட் அண்டு வேஸ்டேஜ் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் நான். இந்த வீடியோ ஸ்கிப்பனாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் ஹாரம் வந்து 32 கிராம்ஸ் வருது, அதுக்கு 8.5 தான் வேஸ்டேஜு. ஸோ டிசைன்ஸை பொறுத்து பட் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். கம்பேர் மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரீசனபிளான வேஸ்டேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய டிசைன் தான். பட் எப்போவுமே ஹைலைட், நான் எப்போவுமே சொல்லுது ஆல் டைம் ஃபேவரேட் அப்படின்ற மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. 14 கிராம்ஸில் வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் 22 கிராம்ஸில் வரக்கூடிய க்யூட்டான ஹாரம். இதில் வந்து வரக்கூடிய அந்த ஹார்ட்டின் பேட்டர்ன் அண்ட் குட்டியான பென்னண்ட் நல்ல லாங்காக இருக்கும். 22 கிராம்ஸில் தான் வருது அந்த ஹாரம். இந்த பெண்டன்ட் டிசைன் நான் கிட்ட காமிக்கிற பாருங்கள், இதோட ஃப்ளவர் டிசைன் கூட எம்போஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணால் கூட அதில் கூட ரொம்ப அழகாக நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கிராண்டான சூக்கர் மிடில் ஹாரம் அண்ட் லாங் ஹாரம் பேட்டர்ன் இது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி உள்ளே வந்து அந்த கர்ப்ப கிரகத்தில் எப்படி லக்ஷ்மி இருப்பாங்களோ அது மாதிரி ரொம்ப அழகான ஒரு செட்டிங்ஸ் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இது. இதோட மிடில் ஹாரம் வந்து 30 கிராம்ஸ் வருது. சோக்கர் வந்து ரொம்ப கிராண்டான சோக்கர். இதோட வெயிட் நீங்கள் யாராவது கெஸ் பண்ணுங்கள் நான் வெயிட் போடுறதுக்கு முன்னாடியே. ஸோ இது வந்து 45 கிராம்ஸில் வரக்கூடிய கிராண்டான சோக்கர். இப்போ இதே மாதிரி சோக்கர் நீங்கள் வேறு எங்கேயா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து 60, 65, 70 அந்த மாதிரி இருக்கும். 45 கிராம்ஸில் நல்ல ஒரு கிராண்டான சோக்கர் வித் கீழே குட்டி ஹேங்கிங்ஸோட வருது. இது வந்து ரொம்ப லாங் ஹாரங்க, இது வாங்க ரொம்ப ரொம்ப லாங். இது இதோட லக்ஷ்மி பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி உட்காந்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. 9% தான் இதுக்கும் வேஸ்டேஜ்.
அந்த சைடில் முகப்புலையும் கூட அந்த பென்னண்ட்டை எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிராண்டான டெம்பிள் ஜுவல்லரி செட்டு. இது வந்து ஆன்டிக் கிடையாது, ஆன்டிக் மாதிரி வரக்கூடிய டிசைன்ஸை நார்மல் கோல்டில் பண்ணியிருக்காங்க. ஆன்டிக் பிடிச்சவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆன்டிக் பிடிக்கல பட் ஆன்டிக்கில் வரக்கூடிய அந்த டெம்பிள் ஜுவல்லரி டிசைன்ஸ் வேணும், நம்ம கோல்டுலேயே அதாவது கோல்டு ஃபினிஷில் நார்மல் கோல்டு ஃபினிஷில் வரக்கூடிய பேட்டர்ன்லேயே வேணும்னாலும் நீங்கள் அதையும் பார்க்கலாம். இது வந்து ஆன்டிக் ஃபினிஷ், இது 42 கிராம்ஸில் வரக்கூடியது. அந்த லக்ஷ்மி எப்படி எம்போஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லா ஒரு இன்ச்சுக்கு மேலே எம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாரம் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 68 கிராம்ஸ் வருது. அண்டு இந்த பேக் செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4% வேஸ்டேஜ்லாம் எல்லாத்துக்குமே பேக் செயின் வரும். ஸோ அதனால் பேக் செயின் அவங்க சேர்க்கலை. நீங்கள் பேக் செயின் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக் செயின் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 4% தான் அதுக்கு வேஸ்டேஜ் பே பண்ண வேண்டி வரும். ஸோ அது ஒரு ப்ளஸ் தான். அது எல்லாருமே பேக் செயினோட சேர்த்து கொடுத்துருவாங்க. பட் நம்ம இப்போது ஹாரமுக்கு 20% பேக் செயினுக்கும் 20% பே பண்ணுற மாதிரி இருக்கும் வேஸ்டேஜ். ஸோ இங்கே வந்து அந்த பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு. அண்டு இது வந்து 25 கிராம்ஸில் வரக்கூடிய கொக்கி டைப்பில் வரும், அதாவது ஹூப் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆன்டிக் பேட்டர்னில் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே தான் பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 28 கிராம்ஸ் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக, பட் அந்த ஸ்டோன் ஃபினிஷ்லாம் லெஸ் பண்ணிவிட்டு 25 கிராம்ஸில் இருக்குது. இது வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒன்று வந்து நம்ம கம்மல் மாதிரி, நெக்ஸ்ட் இந்த டிக்கா மாதிரி நெட்டு சுட்டி மாதிரிலாம் கூட இப்போ வந்து போடுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா முள் ஹாரம் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எனக்கும் கூட பார்த்திங்கன்னா அந்த முள்ளு டைப்பில் வரக்கூடிய நெக்லஸ் ஹாரம் எங்கே பார்த்தாலும் திருப்பியும் நான் அந்த டிசைன் அடிக்கடி பார்ப்பேன், எப்படியாவது வாங்கணும் அப்படின்னுட்டு பார்க்கலாம் எப்போ முடியும் அப்படின்ட்டு. இது வந்து மிடில் ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா 29 கிராம்ஸ் வருது, 8.5% வேஸ்டேஜ். அண்டு லென்த்தியான லாங் ஹாரம் பார்த்திங்கன்னா 60 கிராம்ஸ் வருது. ஸோ அது லென்த்து மட்டும் இல்லாமல் அதோட விட்த்தும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்குது. அந்த மிடில் ஹாரம் வந்து அது மிடிலில் செட் பண்ணியிருக்காங்க, பட் அதுவும் லாங் ஹாரம் தான் அது. ஸோ அந்த வெயிட்டுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக்